கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ருசியாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிப்பீடம் என்ற குறுச்செய்தி கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை படைத்தவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்த கிருபைக்காக நன்றி கத்தாவே. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அனுதின மன்னாவுக்கென்று கூடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. இந்த செய்தி கேட்கிற யாவரோடு கூட உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிப்பீடம் செப்டம்பர் 22 வசனங்கள். சங்கீத புஸ்தகம் 89 அதிகாரம் வசனங்கள் 19-37 வரை. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தின் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்ரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்ருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் இரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளமினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் மேல் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் போய் செல்லேன். அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். சேலா. இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு 6 முத்திரை. இஸ்ரவேல் ராஜ்யத்தின் காலத்தில் தாவீதின் குமாரன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ராஜ்யத்தின் காலத்தில் ஆளுகை செய்வார். எனவே தான் அந்த ஸ்திரீ தாவீதின் குமாரனே என்று இயேசுவை கூப்பிட்டாள். தாவீதுக்கு அவர் தாவீதின் குமாரனுமானவர். தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி அவன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவதாக தேவன் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அது நித்தியமான சிங்காசனமாயிருக்கும். பாருங்கள், அதற்கு முடிவு இராது. அதற்கு முன் அடையாளமாகவே திகழவே சாலமோன் ஒரு தேவாலயத்தை கட்டினான். ஆகவே இயேசு இங்கே அவர்களிடம், அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அழிக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆனால் இங்கே அவர் அவர்களிடம் என்ன கூற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், என்ன, அவர் திரும்ப வரப்போகிறார். நீர் எப்பொழுதும் வரப்போகிறீர். நான் வரும் முன்பு இவை யாவும் சம்பவிக்கும். இப்பொழுது அவைகள் இங்கு இருக்கின்றன. நாம் இப்பொழுது உபத்திரவத்தின் காலத்தின் நேரத்தில் இருக்கிறோம். ஞாபகம் கொள்ளுங்கள், பூமியில் ராஜ்யபாரம் நிறுவப்படும் போது. இப்பொழுது நான் கூறப்போவது உங்களுக்கு சற்று அதிர்ச்சியை அளிக்கலாம். இதை குறித்து உங்களுக்கு உள்ள கேள்வி ஏதாவது இருக்குமானால், இதை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திராவிட்டால் அதை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 1000 வருஷ அரசாட்சியின் போது இஸ்ரவேல் ஒரு நாடாக இருக்கும். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் ஒரு நாடாக அப்பொழுது இருக்கும். ஆனால் மணவாட்டியோ அரண்மனையில் இருப்பாள். அவள் அப்பொழுது ஒரு ராணியாக இருப்பாள். அவளுக்கு கல்யாணம் முடிந்திருக்கும். பூமியில் உள்ள அனைவரும்
எருசலேம் பட்டணத்திற்கு தங்கள் மகிமையை கொண்டு வருவார்கள். அதன் கதவுகள் இரவில் அடைக்கப்படாது, ஏனெனில் ராக்காலம் என்பது அப்பொழுது இருக்காது. பாருங்கள், கதவுகள் எப்பொழுதும் திறவுண்டிருக்கும். பூமியில் உள்ள ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் இப்பட்டணத்திற்கு கொண்டு வருவார்கள். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம். ஆனால் மணவாட்டியோ ஆட்டுக்குட்டியானவருடன் அங்கே இருப்பாள். ஓ என்னே, இது உங்களுக்கு புரிகிறதா? மணவாட்டி திராட்சை தோட்டத்தில் பணிபுரிய மாட்டாள். இல்லை இல்லை ஐயா, அவள் மணவாட்டியாயிருக்கிறாள். அவள் ராஜாவுக்கு ராணியாக இருக்கிறாள். அங்கே வெளியில் மற்றவர்கள் தான் அப்பொழுது வேலை செய்வார்கள். அந்த தேசம் மணவாட்டி அல்ல. ஆமேன். சரி, வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தம்மளோட ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த கிருபை நிறைந்த நல்ல உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. தாவீதிற்கு சொன்ன உடன்படிக்கையை நீர் மாறாதவராயிருந்து மீண்டுமாய் இந்த யூத ஜனத்தை கத்தாவே அந்த பாவ நிவர்த்திக்காக ஒன்று கூட்டியிருக்கிறீர். அதே போல மணவாட்டிக்கு கூட கத்தாவே அப்பா சரீர மாற்றத்தை கத்தாவே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். அப்பா நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் என்றதை விசுவாசித்து இந்த நாளிலும் கூட உங்கள் வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு இந்த செய்தியை கேட்கும்போது என்னே ஒரு உறுதிப்பாடு எங்களை இறுதித்து எழுகிறது ராஜா. அதை நாங்கள் பற்றி கொண்டு நடக்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு உங்களுடைய உடன்படிக்கையின் மீது நிற்க கிருபலிங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.